நம்ம பார்க்க போறது என்னன்னா கேழ்வரகு பிஸ்கட். கேழ்வரகு கால்சியம் தரும், அது நம்ம போனுக்கு ரொம்ப ஹெல்தியானது. அதே மாதிரி கேழ்வரகு புட்டு, தோசை, இட்லி இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இப்ப கேழ்வரகு பிஸ்கட் புதுசா பார்க்க போறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல 1/4 கப்பு நெய்யை உருகி எடுத்துக்கினாங்க. அப்புறம் 1/2 கப்பு சர்க்கரை வந்து அரைச்சி எடுத்துக்கினாங்க. உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/4 கப்பு எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவு 1/2 கப்பு, கோதுமை மாவு 1/2 கப்பு, சோடா மாவு, பேக்கிங் பவுடர், உப்பு இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கினாங்க. நெய், சர்க்கரை, கேழ்வரகு, கோதுமை மாவு, சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மாவு மாதிரி பிசைஞ்சிக்கிட்டாங்க. தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது, பால் ஊற்றி பிசைங்க. சாஃப்டா ஒரு கவரை எடுத்து அதில் நல்லா நீட்டாக அதை தட்டிக்கிட்டோங்க. ஃப்ளாட்டாக ரவுண்டாக அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க ஒரு 1/2 அவர். எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கினாங்க. ஓவனில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டாங்க. இட்லி குண்டானில் உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் தட்டு வச்சு அதில் ஒரு 3 பிஸ்கட் வச்சு வேக வச்சாங்க ஒரு 1/2 அவர். ஓவன் இல்லாதவங்க இப்படியும் செய்யலாம். டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நன்றி.